வணக்கம் நண்பா உங்கள்கிட்ட நான் ரொம்ப நாளாக இந்த கேள்வியை கேட்கலாம் இதை பற்றி தெரிஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு நான் ரொம்ப நாளாக இருக்கேன் பட் எனக்கு வந்து இன்றைக்கி தான் டைம் கிடச்சிருக்கு அது என்ன அப்படின்னா நீங்கள் வாழ்ந்துட்டுருக்கிற வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு நோக்கம் இருக்குதா உங்கள் வாழ்க்கைக்கான ஒரு நோக்கம் உங்ககிட்ட இருக்குதா நான் வந்து நோக்கம்னா எதை மீன் பண்றேன் அப்படின்னா உங்களுக்குன்னு ஒரு கனவு இருக்கும் உங்களுக்குன்னு ஒரு பேஷன் இருக்கும் நமக்கு பிடிச்ச செயலை செஞ்சோம்னா நம்மளுடைய மனசு ஆனந்தமாக இருக்கும் எப்பொழுதுமே சுறுசுறுப்பாக இருக்க முடியும் அண்ட் அதில் நமக்கு வருமானம் வருதோ இல்லையோ ஆனால் லைஃப் லாங் நம்மளுடைய உயிர் நம்மளை விட்டு பிரியற வரைக்கும் அதை நான் செஞ்சுக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஒரு நோக்கம் இருக்கா உங்களுக்கு வந்து ஒரு செயல் இருக்கா அது என்ன செயல்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் எத்தனை பேர்த்துக்கு இந்த மாதிரி ஒரு நோக்கம் இருக்குது இந்த மாதிரி ஒரு கனவு பேஷண்ட் இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் இப்போது கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க கண்டிப்பாக மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் இப்போ வந்து கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கீங்க அதாவது நம்ம சேனலை பார்க்குற பீப்புள்ஸை வந்து நான் சொல்கிறேன் நம்ம நண்பர்களை சொல்கிறேன் ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கீங்க கஷ்டப்படுறதுக்கு நிறைய ரீசன் இருக்குங்க நான் காமனாக ஒரு ரீசனை பற்றி சொல்கிறேன் நீங்கள் ஒரு வேலை செஞ்சிட்ருப்பீங்க அந்த வேலை வந்து உங்களுக்கு மெயினாக பிடிக்காமல் இருக்கலாம் அதனால தான் உங்களுக்கு வந்து பெரும்பாலும் கஷ்டப்படுறீங்க ஸோ அந்த வேலை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் கஷ்டமே பட மாட்டீங்க அதில் உங்களுக்கு காசு வருதோ பேர் வருதோ புகழ் வருதோ புகழ்ச்சி எதுவுமே உங்களுக்கு வந்து தேவைப்படாது அந்த வேலை உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து முழு ஈடுபாடாக அந்த வேலையை செய்வீங்க சாகர வரைக்கும் நீங்கள் அதை செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க அப்படிப்பட்ட வேலையை நீங்கள் மொதல் கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சிருந்தால் ரொம்ப ரொம்ப சூப்பர் நீங்கள் அதை தொடர்ந்து செய்ங்க கண்டிப்பாக நீங்கள் அந்த செயலில் ஒரு நாள் சக்ஸஸ் ஆவீங்க இல்லை நான் இன்னமும் கண்டுபிடிக்கல என் வாழ்க்கைக்கான நோக்கத்தையும் எனக்கு பிடிச்ச விஷயம் என்ன என்னோட ட்ரீம் என்ன என்னுடைய பேஷன் என்னன்னு சொல்லிட்டு நான் இன்னமும் கண்டுபிடிக்கல அப்படின்னா நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாங்க உங்களுக்குன்ட்டு ஒரு சின்ன விஷயம் பிடிச்சிருக்கும் நல்லா நீங்கள் யோசிச்சு பாருங்கள் சின்ன வயசுலேருந்து உங்களையே அறியாமல் நீங்கள் ஒரு செயல் செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க அதை செய்யும்பொழுது உங்களுக்கு வந்து ஒரு விதமான ஹாப்பி இருக்கும் ஒரு விதமான ஆனந்தமாக இருக்கும் அது என்ன செய்யணும்னு சொல்லிட்டு கொஞ்சோண்டு தேடுனாவே கொஞ்சோண்டு நீங்கள் வந்து யோசிச்சு பார்த்தாலுமே உங்களுக்கு வந்து அந்த செயல் உங்கள் கண் முன்னாடி வரும் அதை நீங்கள் செய்ய செய்ய உங்கள் மனசு ரொம்ப சந்தோஷம் படுங்க ஏன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் பட்டுக்கிட்டு இருக்கேன் என் லைஃப்பில் இப்போ நான் அதை செஞ்சிகிட்ருக்கேன் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் அதனால தான் நான் வந்து உங்கள்கிட்டயும் சொல்கிறேன் அப்படி நீங்கள் செய்யும் பொழுதுங்க உங்கள் மனசு சந்தோஷப்படுறதுனால நீங்கள் நல்லா ஆக்டிவாக இருப்பீங்க நீங்கள் செய்கிற வி விஷயத்தில் வந்து நல்ல ஃபோக்கஸ்டாக நல்ல கான்சென்ட்ரேஷனாக ஒர்க் பண்ணுவீங்க உங்களுக்கு அந்த செயல் வருமானமே கொடுக்க வேண்டாம்ங்க நீங்கள் பார்க்குற வேலை உங்களுக்கு வந்து காசே கொடுக்க வேண்டாம் இருந்தாலும் உங்களுக்கு வந்து மனசில் ஒரு திருப்தி கிடைக்குங்க இந்த வாழ்க்கையில் நம்ம பிறந்ததுக்கான நோக்கமே அதாங்க நமக்கு பிடிச்ச வேலையை நம்ம செய்யணும் பிடிச்ச வேலைன்னா நான் போய் சுய இன்பம் செய்ய சொல்லலை பான் வீடியோஸ் அந்த மாதிரிலாம் பார்க்கலாம்னு சொல்லலைங்க நான் எதை மீன் பண்றேன் அப்படின்னா நீங்க செய்யற செயல் மற்றவங்களை பாதிக்காமல் இருக்கா அண்ட் நீங்க செய்யற செயல் உங்களை பாதிக்காமல் இருக்கா உங்களை அழிக்காமல் இருக்கா உங்களோட ஹெல்த்துக்கு எந்த ஒரு ப்ராப்ளமே இல்லையா அப்பன்னா நீங்க தாராளமா செய்யுங்க இந்த உலகத்தில் எல்லாருமே ஃப்ரீடமாக இருக்கணுங்க ஃப்ரீடமாக இருந்துகிட்டு அவங்க அவங்களுக்கு பிடிச்ச வேலையை செஞ்சோம்னா அவங்க அவங்க சந்தோஷமா இருப்பாங்க நான் இதை பற்றி இனிமேல் நிறைய நிறைய வீடியோஸில் பேசுகிறேங்க உங்களுக்கு இந்த டாபிக் எல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளுடைய பேஷனை பற்றியும் நம்மளுடைய கனவை பற்றியும் அதை நம்ம எப்படி செயல்படுத்தலாம் செயல்படுத்தி எப்படி நம்ம வந்து வருமானத்தை கூட நம்ம வந்து அதிலிருந்து ஈட்டலாம் எப்படி நம்ம பிடிச்ச மாதிரி வாழலாம் ஃப்ரீடமாக வாழலாம்னு சொல்லிட்டு நான் நிறைய வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கிறேன் உங்களுக்கு வேணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ உங்களுக்குன்னு ஒரு கனவு கண்டிப்பாக இருக்கோங்க அது வந்து உங்களுக்கு இன்னமும் தெரியாமல் இருக்கலாம் நீங்கள் அதை வந்து கண்டுக்காமல் இருக்கலாம் ஸோ இனிமேல் உங்களோட கனவு என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிங்க கண்டுபிடிச்சி அந்த கனவுக்காக நீங்கள் உங்கள் வாழ்க்கையை வந்து கொண்டு போங்க அதுதான் உங்கள் வாழ்க்கைக்கான ஒரு நோக்கம் உங்களுடைய நோக்கமே அதாக இருக்கும் அந்த கனவை நீங்கள் செயல்படுத்த ஆரம்பித்தால் மட்டும்தான் அந்த கனவுக்காக நீங்கள் வந்து ஒர்க் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் ஹாப்பியாக இருப்பீங்க மகிழ்ச்சியாக இருப்பீங்க ரொம்ப ரொம்ப ஒரு பேர் ஆனந்தமாக இருப்பீங்க அந்த ஆனந்தம் உங்களுக்கு வேறு எங்கேயுமே கிடைக்காது நீங்கள் பிடிச்ச விஷயத்த செய்யும் பொழுது மட்டும்தான் உங்களுக்கு அந்த சந்தோஷம் கிடைக்கும் எவ்வளோ தான் கோடி ரூபா கொடுத்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த சந்தோஷம் கிடைக்கவே கிடைக்காதுங்க அதையும் தாண்டி உங்களுக்கு அந்த சந்தோஷம் கிடைச்சாலும் இப்போ ஒருத்தன் வந்து திடீர்னு ஒரு ஒரு கோடி கொடுத்துட்டு போகிறான்னு வச்சுக்கோங்க கண்டிப்பாக எல்லாத்துக்குமே வந்து சந்தோஷம் இருக்கும் பிகாஸ் நாமெல்லாம் ஒரு ஹியூமன் பீயிங் தானே நமக்கெல்லாம் அந்த அறிவு இருக்குது காசு வச்சு என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு நமக்கு அந்த அறிவு இருக்குது ஸோ நமக்கு அந்த சந்தோஷம் கிடைக்கும் பட் இருந்தாலும் அது வந்து திருப்தி கொடுக்காதுங்க ஒரு பர்மனண்ட்டாக இருக்கவே இருக்காது நிரந்தரமற்ற அது ஒரு உணர்வு நிரந்தரமற்ற அது ஒரு ஆனந்தம் ஒரு கோடி ரூபா பணத்தை கொடுத்தாலும் ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா உங்களுக்குன்னு ஒரு கனவு இருக்கும் அந்த கனவை கண்டுபிடிச்சிருந்து அதுக்காக நீங்கள் வந்து இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம்ங்க ஏன்னா நீங்கள் சந்தோஷமாக இருக்க போகிறீங்க ஸோ எனக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இல்லை என் வாழ்க்கை வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கேன் அப்படின்னா அதுக்கு வந்து நிறைய ரீசன் இருக்கு பட் காமனாக என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்கிற வேலை தான் ஸோ செய்கிற வேலையை வந்து மாற்றுங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வந்து பண்ண ஆரம்பிங்க உங்களுக்கு பிடிச்சத மாதிரி நீங்கள் பண்ணுங்கள் எல்லாமே ஸ்மூத்தாக இருக்கும் எல்லாமே சூப்பராக இருக்கும் நீங்களே சூப்பராக இருப்பீங்க நான் அடித்து சொல்கிறேன் உங்களுக்கு பிடிச்ச வேலையை செஞ்சீங்கன்னா நீங்கள் பணக்காரனாக ஆகிறீங்களோ இல்லை ஏழை ஆகிறீங்களோ அதெல்லாம் இப்போ மேட்ரே இல்லை நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க ஏன்னா ஒரு மனிதனுக்கு அடிப்படையான விஷயமே நிம்மதி சந்தோஷம் ஃப்ரீடமாக இருக்கணும் அது எல்லாமே உங்களுக்கு ஒரு இடத்துல கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் பிடிச்ச வேலையை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க நான் இனிமேல் நிறைய வந்து பத்தி பேசலாம்னு இருக்கேன் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் வேணும்னா கீழ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க சோ நாளைக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவோட உங்களை வந்து நான் பார்க்கறேன் உன் வாழ்க்கை உன் கையில் நன்றி நண்பா